நிறைவேற்றப்பட்டதா தேர்தல் வாக்குறுதிகள். 234 தொகுதியின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பின் நேரடி நிலவரம். கட்சியை சாராத பொதுமக்களின் கருத்துக்கள் நிலை என்ன? நல்லதே பார், நல்லதே செய். உங்கள் அடுத்த தலைமுறையில் தினம் ஒரு தொகுதி. இதுவே அடிப்படை பொதுமக்களின் நம்பகத்தின் உண்மை நிலவரம். தொகுதிக்கு தொகுதி அனைத்து கட்சியினரின் கருத்துக்களும் காண தவறாதீர். முற்றிலும் மாறுபட்ட நேர் பார்வை. தஞ்சையில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் பாத்திமா நகர் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிகள் நிறைந்த பகுதியில் டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது என எதிர்ப்பு கோஷம் எழுப்பிய அப்பகுதி மக்கள் தங்கள் போராட்டத்திற்கு பிறகு டாஸ்மாக் கடை திறந்து கைவிட வேண்டும், இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளனர். அது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மீறி இப்போ வந்து திடீர்னு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி வந்து பள்ளிக்கூடம், சர்ச்சு நிறைந்த பகுதி, ஒரு 5 பள்ளிக்கூடம் இருக்குது. அதே மாதிரி பொதுமக்கள் போக்குவரத்து வந்து ரொம்ப அதிகமாக நான் இருக்கோம். இப்போ அந்த கொரோனானால தெரியல, நம்ம நார்மலாக உழவர் சந்தை இன்கம் டேக்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சாதாரணமாக பள்ளி திறந்த காலமாக இருந்ததுன்னா இந்த போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் இதெல்லாம் கோடிட்டு காட்டி தான் இந்த ஏரியாவில் வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மீறி இப்போ திறந்துருக்குறாங்க. அதனால் அதை வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு மூடி நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் மறியல் பண்ணுறோம். இப்போ இது நடவடிக்கை எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் பொதுமக்களை திரட்டி இன்னும் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி இதை வந்து எடுப்போம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். வந்துட்டேன் மாப்பிள்ளை.